ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராசிபலன் சேனலை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய ராசிபலன் அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஆடி 18, அதனுடன் சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி விரதம். இந்த அற்புதமான நாளில் பார்த்தீங்கன்னா கிரக நிலை அடிப்படையாக வச்சு மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான ராசி எப்படி இருக்குது, பலன்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி புதன்கிழமை, சந்திரன் இரவும் பகலும் கன்னியில் சஞ்சரிக்கிறார். இன்று சூரியன் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நுழைகிறார். அத்தகைய சூழ்நிலையில் இன்று ரிஷப ராசியினருக்கு நிதி மற்றும் தொழில் ரீதியாக நன்மை பயக்கும். அதே சமயம் மிதுன ராசிக்காரர்களும் இந்த நாளை அனுகூலமாக காண்பாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ராசி மேஷம். மேஷ ராசிக்கு இன்று பணபலம் பெறக்கூடிய நாள். உங்களுடைய நிதிநிலை மேம்படும். புதிய நபர்களினுடைய சேர்க்கை நல்ல பலனை தரக்கூடியது. அதன் மூலமாக தொழில் உத்தியோகம் பக்கபலமாகவே இருக்கும். புதிய வருமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே சமயம் செலவும் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது, கோவில்களுக்கு செல்லுதல் போன்ற விஷயங்களையும் செய்வீங்க. அடுத்த ராசி ரிஷபம். இன்று ரிஷப ராசியினர் பண பலன்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. மன அழுத்தத்தை தவிர்த்து விடுங்க. பொறுமையாக வேலையை செய்ய பாருங்க. உங்களுடைய நடத்தையில் கண்ணியம் ரொம்பவும் தேவை. உங்கள் பணி மற்றும் அதிகாரம் அதிகரிக்கலாம். உங்களுடைய சக ஊழியர்களுடன் முரணும் ஏற்படலாம். சில வருத்தங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் உங்களுடைய திறமையால் மாலையில் எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பிடும். அடுத்த ராசி மிதுனம். உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாகத்தில் தங்களுடைய திறமைக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவங்க நல்ல செய்திகளை பெறுவாங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அமையும். கலைத்துறை, பத்திரிகை துறை மற்றும் விஷுவல் மீடியா போன்றவற்றில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவாங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். படிப்பு முடிந்து வேலைக்காக காத்து கொண்டிருப்பவங்க நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெறுவாங்க. அடுத்த ராசி கடகம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பத்துறை, ஆயில் அண்ட் கேஸ் போன்ற மின்துறையில் இருக்கிறவங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். சிலருக்கு நாடு விட்டு நாடு மாறுவது போன்ற சிந்தனைகள், செயல்பாடுகள் இருக்கும். இவைகளில் வெற்றியும் காண்பீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த வரவு தனவரவு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் நாள். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியில் முடிவதாகவும் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அடுத்த ராசி சிம்மம். சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாள் ஒரு நல்ல நாளாகவே இருக்கப் போகுது. தொழில்துறையில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு உண்டு. பிரயாணம், வெளியூர் வாசம் போன்றவற்றிற்கான திட்டமிடுதல், அவை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஏற்படலாம். அது மட்டுமில்லாமல் மனதில் மகிழ்ச்சி நிலவும். முகம் பிரகாசமாகவே தோன்றும். எடுக்கிற காரியங்களில் வெற்றி நிச்சயம். இறைவன் அருள் துணை நிற்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் அனுகூல பலன்கள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாங்கள் விரும்பத்தக்க இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெறும். அடுத்த ராசி கன்னி. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியடையும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக தாமதப்பட்டு வந்த பல காரியங்கள் வெற்றிகரமாகவே முடிய போகுது. சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை மேம்பட காண்பீங்க. பெண்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைஞ்சிருக்கு. விசா தொடர்பான காரியங்களில் இருப்பவங்க முன்னேற்றத்தை அடையப் போகிறீங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. படிப்பை முடித்து வெளிநாடுகளில் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். அடுத்த ராசி துலாம்.
துலாம் ராசி நேயர்களே, இந்த நாள் சிறப்பானதொரு நாளாகவே அமைஞ்சிருக்க. ஆழ்ந்த துக்கம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போன்றவற்றில் உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு வர்றதுனால புதிய தொழில் முயற்சிகளை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகை உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பணவரவு இருந்தாலும் சிறுவனங்கள் சற்று கூடுதலாகவே தெரியும். ஒரு சில பேருக்கு அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பயணம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காலம் இது. அடுத்த ராசி விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் மற்றும் நண்பர்கள் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயமும் உண்டு. மகிழ்ச்சியும் பெருக்கெடுக்கும். சேவை தொழில்களில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இருக்கத்தான் செய்யும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தை காண போறீங்க. கூட்டுத்தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க புதிய வாய்ப்புகளையும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்ற நல்ல முன்னேற்றங்களையும் காண போறீங்க. அடுத்த ராசி தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, இனிய நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். விசா தொடர்பான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். ஒரு நல்ல நாள் ஆகும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியடையும். உயர்கல்வியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான காலமாகவே இருக்கும். பல புதிய பாதைகள் தென்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருந்து வரும். தொழில் முன்னேற்றம் அடையும். வாகன தொழிலில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாடுகளில் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நிர்வாகத்தில் பல புதிய விஷயங்களையும் சந்திப்பீங்க. அடுத்த ராசி மகரம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் இனிமையான நாளாகவே அமைந்திருக்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நீண்ட நாட்களாக தாமதப்பட்டு வந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான உகந்த நாளாகவே இருக்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வாங்க. புதிய படிப்புகளுக்கான கல்லூரிகளில் சேர்க்கை கிடைக்கும். கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் இன்று உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை அநுண்ணியமாகவே இருக்கும். அடுத்த ராசி கும்பம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. அப்படிங்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைகளை முன்னேற்றத்தை காண போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு விரும்பத்தக்க இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. திருமணம் தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். அடுத்த ராசி மீனம். மீன ராசி நேயர்களே, மன அமைதி ஏற்படும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் நாள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். இடம் மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வருமானம் அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்க வாய்ப்புகள் உள்ளது. சுவையான உணவில் ஆர்வம் அதிகரிக்கும். செலவுகள் அதிகமாகவே ஏற்படும். பயணம் செல்லவும் நேரிடலாம்.